இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஹெல்தியான புரோட்டீன் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு ½ கப் தோலோட உளுந்தம்பருப்பு, ½ கப் பாசிப்பயிறு, 2 டேபிள்ஸ்பூன் காணப்பயிறு, 1 டேபிள்ஸ்பூன் சோயா, 1 டேபிள்ஸ்பூன் கொண்டக்கடலை, 1 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள்ஸ்பூன் கம்பு, 1/2 கப் ப்ரௌன் ரைஸ், 1/2 கப் ரெட் ரைஸ் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ½ கப்பாக நான் ரைஸ் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி ஓவர் நைட் நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு பிஞ்ச் சீரகம், கொஞ்சமாக சீரகம், ஒரு சின்ன பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. 2 கீப்பு தேங்காய், இதை வந்து நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம எப்போ தோசை சுட போகிறோமோ அப்போ தான் இந்த தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி பேஸ்ட்டை வந்து நம்ம இந்த மாவோட கலக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நான் மாவை புளிக்க வைக்காமல் தான் தோசை சுட போகிறேன். ஸோ 2 கரண்டி இதோட நான் தோசை மாவை சேர்த்து தோசை சுடுறேன். நீங்கள் வந்து 5-6 ஹவர்ஸ் புளிக்க வச்சு கூட இந்த ப்ரோட்டீன் தோசை சுடலாம். அப்படி நீங்கள் புளிக்க வச்சு சுடும்போது நீங்கள் தோசை மாவு கலக்க தேவையில்லை. தேங்க்யூ.